வணக்கம். நாம் இந்த பதிவில் சிறுகன் பீலை பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பூவுக்கு பொங்கல் பூ, பீலைப்பூ, அந்த பீலைப்பூங்கிறது திரிந்து பூளைப்பூன்னு கூட கூப்பிடுவாங்க கிராமப்புறங்களில். இதுக்கு கூரைப்பூ இப்படிங்கிற பல்வேறு பெயர்கள் இருக்குதுங்க. உங்கள் ஊரில் என்ன பெயர் சொல்லி அழைக்கிறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புளைப்பூவை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்து பொங்கல் அன்னைக்கு நாம் காப்பு கட்டுறதுக்கு பயன்படுத்துறதுங்க. காப்பு கட்டுறதுன்னா நம்மளை காப்பதற்காக கட்டி கொள்வது அப்படின்னு முன்னோர்கள் வந்து வச்சதுதாங்க இந்த காப்பு கட்டு. இந்த காப்பு கட்டப்போ இந்த புளைப்பூவோடு சேர்த்து நாம் வேப்பிலை, ஆவாரம்பூ இந்த மூணையும் வச்சு நம்ம கட்டுவோங்க. இந்த பூவில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குதுங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா தண்டு பகுதியில் பஞ்சு மாதிரி ஒட்டிகிட்டு இருக்குங்க. இது வந்து 1 மீட்டர் உயரம் வரையிலும் வளரக்கூடியதுங்க. இது அதிகமாக பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் அதிகமாக பூக்குங்க, மற்ற மாதங்களில் காய்ந்து விடும். நம்ம இதை வந்து பொடி மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பொங்கல் பூ எதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு தாங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதை தவிர இதில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. இதை எப்படி கல்லடைப்புக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாங்க. இதை வந்து நம்ம கல்லடைப்புக்கு பயன்படுத்தும் போது, அதாவது சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது இதை வந்து வேரோடு தாங்க எடுத்துக்கணும். ஏன்னா அந்த வேரில் தான் வந்து கல்லை கரைக்கிறதுக்கான சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. இந்த பூவோட அமைப்பும் அந்த சிறுநீரகத்தில் ஏற்படுற அந்த கல்லோட அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. இந்த பொங்கல் பூச்செடியை வேரோடு எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து வைத்து நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து அம்மியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. மிக்சியை விட வந்து நம்ம அம்மியை பயன்படுத்தினா ரொம்பவே நல்லதுங்க. நல்லா அரைத்து இதோட பால் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த சிறுநீரக கல் வந்து கரைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. கல் வந்து நாள்பட்ட கல்லாக இருக்கிறவங்க இதை ஒரு நாளைக்கு 20 மில்லியிலிருந்து 10 மில்லி லிட்டர் வந்து காலை மாலை 2 வேளை எடுத்துக்கலாங்க. இதை வந்து 15 நாட்களுக்கு எடுத்துக்கணுங்க. இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இதை பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 முறை இல்லைன்னா 3 முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதுங்க. இந்த சிறுநீரக கல்லை மட்டும் கரைக்கிறதுக்கு இல்லைங்க, மஞ்சள் நிற சிறுநீர் வெளியேற்றம், நீர்க்கடுப்பு, முதுகு வலி, சிறுநீரக கல் எல்லாத்துக்குமே இது வந்து இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுற அந்த உதிரப்போக்கை இது கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுதுங்க. நீங்கள் பெண்கள் வந்து உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி முருங்கை சூப்பு இந்த மாதிரி வைக்கும்போது அந்த நம்ம எடுத்துக்கிற உணவு இல்லைன்னா கஞ்சி கூட இந்த புளைப்பூவை சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனை சீக்கிரமாகவே ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்கள் கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது நமக்கு காலில் நீர் கோர்த்து கால் கைகளில் பார்த்திங்கன்னா வீக்கம் ஏற்படும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா 7 மாதத்தில் இருந்து 9 மாதம் வரையில் இருக்கிற பெண்களுக்கு நல்லா வீக்கம் ஏற்படுங்க. அப்படி ஏற்படுறவங்க இந்த புளைப்பூவையே அவங்க குடிக்கிற கஞ்சி இல்லைன்னா உணவில் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீக்கம் வந்து குறையுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடம்பு வந்து நல்ல வலிமை பெறும்னு சொல்கிறாங்க. இந்த பொங்கல் பூவை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. உங்களுக்கும் வேறு ஏதாவது இந்த புளைப்பூவை பற்றி தெரிஞ்சிருந்தாலோ அல்லது நீங்கள் மருத்துவத்தில் இதை பயன்படுத்தியிருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்படுங்க. இந்த மாதிரி நல்ல பதிவுகளை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.